அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெருந்தொற்று காலம் மிகவும் கடினப்பாடான ஒரு காலமாய் இருக்கிறது. உலகம் அனைத்தும், இந்தியா முழுவதும், குறிப்பாக நம்முடைய திருச்சபைகளும், அநேக குடும்பங்கள் இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் சொல்கிற வழிமுறைகளை கேட்டு நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள உங்களிடத்தில் வேண்டுதலாய் வைக்கிறேன். குறிப்பாக நாம் ஜாக்கிரதையாய் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியோடு திருச்சபைகளிலும் சமூகத்திலும் நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் எல்லாருக்கும் அமைதியும் கிருபையும் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிந்தின ஆறாம் ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைய நாளிலே நம்முடைய அருளுரைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். அது யோவானின் நற்செய்தியினுள் 7:37-39 வரை உள்ள பகுதி. யோவான் 7:37-39 வரை. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்பதுவே. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நம்பி விசுவாசிக்கிற மக்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் தங்கி இருந்து அதை அன்பின் தீயினால் நிரப்பியறளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை உம்முடைய விசுவாச உரிமைக்குள்ளாக கூட்டிச் சேர்க்கிறவரே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய திருவார்த்தையை கேட்க ஆவலாய் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கர்த்தர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அன்பின் ஆண்டவரே, சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள், கேட்கின்ற மக்கள் உம்முடைய மக்கள், பேசுகிற நான் உம்முடைய அறியான், என்னை மறித்து நீரை வெளிப்படும், உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளின் தலைப்பு எக்ஸாடி என்ற லத்தீன் வார்த்தையினுடைய பொருள். எக்ஸாடி என்ற லத்தீன் வார்த்தை அப்படி என்றால் ஆண்டவரே என்னை கேளும், ஹியர் ஓ லார்ட், ஆண்டவரே என்னை கேளும் என்ற அந்த வார்த்தையின் தலைப்பில் நாம் சிந்திக்க கூடி வந்திருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே யோவான் 7:37-39 வரை உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நான் என்னிடத்தில் வருகின்றவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று மீண்டும் ஒருமுறை நிரூபித்து தம்மை சேர்த்துக் கொள்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நீரோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டு, அதுவும் ஜீவ நீராக தன்னை ஒப்பிட்டு ஆண்டவர் நம்மோடு உறவாட உரையாட இன்றைய நாளிலே விரும்புகின்றார். நீர் என்று சொல்லுகின்ற போது அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே, மனித வாழ்க்கையிலே, மனிதனுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் சரி, தண்ணீர் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நானே உனக்கு உயிருள்ள தண்ணீரை தருகிறேன் என்று வாக்கு உரைத்தாண்டவராக இன்றைய நாளிலே அவர் இருக்கிற காரியத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே, நாம் வாழ்ந்து வருகின்ற உலக வாழ்க்கையிலே இந்த நீர் இன்றி அமையாததாக இருக்கிறது. அதனால தான் வள்ளுவர் சொல்லுகிறார், நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஒரு மனிதன் சராசரியாக ஒரு வாரம் உணவில்லாமல் கூட அவன் வாழ முடியும், ஆனால் நீர் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது என்று ஆய்வுகள் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். இன்னும் அதிகமாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவதுண்டு, இந்த உலகத்துல 3வது உலகப்போர் என்று ஒன்று நடக்கும் என்று சொன்னால் அது நிச்சயம் தண்ணீருக்காகத்தான் நடக்கும் என்ற காரியத்தை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். நிலம், நீர், காற்று ஆகிய இந்த மூன்றும் மனிதனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நிலத்தை இப்பொழுது நாம் நம்முடைய உரிமைக்காக, நம்முடைய உடமைக்காக நாம் என்ன செய்கிறோம், ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து வருகின்றோம்.
காற்று இப்ப இருக்கின்ற சூழ்நிலையிலே மனிதன் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன்களை விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். காரணம், மனித இனம் மரங்களை அழித்தது ஒரு காரணம், மனிதனுடைய சுயநலம் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. நீர் அது மிகுந்த ஒரு தேவைக்குரிய காரியமாக இருக்கிறது. இந்த நீர் இயற்கை வளத்திலே மிகுந்த உயிரோட்டம் உள்ள ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நீரினுடைய அவசியத்தை உணர்ந்துதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நீரோடு ஆவியானவரை ஒப்பிட்டு அது ஜீவனுள்ள நீராக, உயிரோட்டம் உள்ள நீராக, ஆற்றல் தருகின்ற நீராக, புத்துணர்வு தருகின்ற நீராக இருக்கும் என்று சொல்லி ஆவியானவரை நீரோடு ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை இந்த பகுதியிலே 37 முதல் 39 வரை உள்ள பகுதியிலே இங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய பின்னணியத்தை நாம் புரிந்து கொண்டால், இயேசு ஏன் இந்த நீரை குறித்து அவர் பேசுகிறார், எதற்காக இந்த நீரின் உவமையை அங்கே சொல்லுகிறார் என்று சொல்ற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பின்னணியத்தின் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். இது என்ன பின்னணியில சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யோவான் 7:2 சொல்லுகிறது, யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு யூதனுக்கு லேவியராகமத்தின் கட்டளைப்படி ஒரு யூத ஆண் என்பவன் 3 பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் தந்து அவன் எருசலேம் நகருக்கு வர வேண்டும். 1 பஸ்கா பண்டிகை, 2 பெந்தேகோஸ்தே பண்டிகை, 3 கூடார பண்டிகை. ஆங்கிலத்தில் இதை ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்நேக்கல் என்று சொல்லி அழைப்பதுண்டு, அல்லது சுக்கோத் ஃபெஸ்டிவல் என்று இதை அழைப்பதுண்டு, ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத்ஸ் என்று சொல்லியும் இந்த பண்டிகையை அழைப்பதுண்டு. அப்ப இந்த கூடார பண்டிகை என்று சொல்லுகின்ற போது இது நன்றி செலுத்துகின்ற ஒரு பண்டிகையாக, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு பண்டிகையாக இது பார்க்கப்படுகிறது. ஏன் நன்றி செலுத்துவார் என்று சொன்னால், இந்த பண்டிகையில தண்ணீரும் ஒளியும் மிக முக்கியமாக கருதப்படுகின்ற ஒரு காரியம். லைட் செரிமனி அண்ட் வாட்டர் செரிமனி, இந்த 2 காரியங்களும் மிக முக்கியமாக கருதப்படுகின்ற ஒரு காரியம். இந்த பண்டிகை 8 நடைபெறும் என்பதை நாம் லேவி ராகமம் புஸ்தகம் 23:20 தொடங்கி நாம் வாசிக்கின்ற போது நமக்கு லேவி ராகம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 இந்த பண்டிகை நடைபெறும். 1 ஓய்வு நாளாக இருக்கும், 8வது ஓய்வு நாளாக இருக்கும். அந்த மீதி இருக்கின்ற 7 என்ன செய்வார்களாம், அந்த ஆலயத்திலிருந்து குருக்களினுடைய தலைமையிலே மக்கள் அனைவரும் குருக்கள் பின்பாக செல்வார்கள். அந்த தலைமை குருக்கு பின்னாக செல்கின்ற போது அந்த தலைமை குரு என்ன செய்வார், அவர் அங்கே சீலோவாம் குளத்திலிருந்து ஒரு குபலையிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு மீண்டுமாக ஆலயத்தை நோக்கி வருவார். அப்படி எடுத்துக்கொண்டு வருகின்ற போது அவர்கள் ஏசாயா 12 எடுத்துக்கொண்டு வருகின்ற போது அவர்கள் ஏசாயா 12:3 அந்த தண்ணீரை அங்கே அந்த குளத்திலிருந்து முண்டும் போது அவர் சொல்லுவார், நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் முண்டுகொள்வீர்கள் என்று காரியத்தை அவர்கள் சொல்லிக்கொண்டே அந்த சீலுவாம் குளத்திலிருந்து தண்ணீரை அவர்கள் எடுத்து வருவார்கள். அப்படி எடுத்ததுக்கு பிறகு அவர்கள் மீண்டுமாக ஆலயத்தை நோக்கி செல்வார்கள். குரு முன்பாக செல்வார், அவருடைய கையிலே சீலுவாம் ஆற்றினுடைய தண்ணீர் இருக்கும். அவருக்கு பின்பாக மக்கள் எல்லாரும் அவர்கள் பாடல்களை பாடிக்கொண்டு செல்வார்கள். அதுவும் குறிப்பாக புகழ்ச்சி சங்கீதங்கள் என்று சொல்லப்படுகின்ற 113 சங்கீதத்திலிருந்து 118 வரை உள்ள சங்கீதத்தை அவர்கள் பாடிக்கொண்டே குருக்களின் பின்பாக ஆலயத்தை நோக்கி அவர்கள் செல்வார்கள். அவருடைய கரங்களிலே இடது கையிலே பேரீச்சை ஓலை வைத்திருப்பார்கள், மற்றுமல்ல அலறி இலைகளையும் அவர்கள் வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நேராய் அவர்கள் நடந்து வருகிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அவங்க ஆலயத்துக்கு வந்த பிறகு என்ன செய்வார்களாம், ஒவ்வொரு நாளும் அந்த கொண்டு வந்த தண்ணீரை பலிபீடத்திலே அவர்கள் ஊற்றுவது வழக்கம். பலிபீடத்திலே அவர்கள் ஊற்றிய பிறகு ஆண்டவர் தம்முடைய மூதாதையர்களை எகிப்து நாட்டிலிருந்து விடுவித்து அழைத்து வந்த போது அவர்கள் வனாந்தரத்திலே தங்குவதற்கு இடம் இன்றி ஆண்டவருடைய கட்டளையின்படி அவர்கள் கூடாரமிட்டு தங்கியதை நினைவுபடுத்துவார்கள். மற்றொரு காரியம், அந்த தண்ணீரை ஊற்றுகின்ற போது அவர்கள் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் இருந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்த அந்த நிகழ்வை அவர்கள் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவார்கள். ஆக இது 7 நடக்கிற ஒரு காரியம். கடைசி நாளிலே என்ன நடக்கும், கடைசி நாளிலே இதே போன்ற சம்பவம் நடக்கும். ஆனால் அந்த குரு என்ன செய்வாராம், தண்ணீரை ஊற்றும் போது வெறும் அந்த குவளையை மட்டும்தான் ஊற்றுவார், அதிலே தண்ணீர் இருக்காது. ஏனென்று சொன்னால் இந்த மக்கள்
தங்களுடைய மூதாதையர்கள் ஆண்டவரால் போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த நிலையிலும் கடவுளை மறந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லி, அந்த தண்ணீரை ஊற்றுகின்ற வேளையிலே தண்ணீர் இல்லாமல் போவதனாலே அவர்கள் அமைதியாக நின்று அந்த காரியத்தை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். தங்களுடைய மூதாதையரனுடைய மீறுதல்களை அவர் நினைத்து கொண்டிருப்பார்கள். இந்த அமைதியான சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று சத்தமிட்டு அங்கே எல்லாருடைய காதுகளும் கேட்கும்படி சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அங்கே ஒரு அழைப்பை தெரிவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற ஆண்டவர். God who calls. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் உரிமையோடு நம்மை அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். உரிமையோடு நம்மை அழைக்கின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற போது ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே அநேகரை அவர் குணமாக்கின்ற போது அவர் ஸ்திரீயே என்று சொல்லி அழைக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி அடையாளப்படுத்தி அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் நாம் கீர்த்தனையில பாடுகின்ற போது பக்தன் அழகாக இவ்வாறு எழுதுகிறார், வா பாவி மலைத்து நில்லாதே வா என்று சொல்லி நாம் பாடுகிற போது கர்த்தர் என்று நம்மையும் பார்த்து பாவியாகிய உன்னையும் என்னையும் அவர் அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். யாரை அழைக்கிறார், யார் தேவையில் இருக்கிறார்களோ அவனை அழைக்கின்றார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இட்ஸ் அன் ஓப்பன் இன்விடேஷன். அவனுக்கு தாகமா இருக்கிறவன் யார் என்று சொன்னால், யார் ஒருவனுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறதோ அவன் தான் தாகமா இருக்கிறான். அவனுக்கு மட்டும்தான் தண்ணீர் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒருவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ வந்து என்னிடத்திலே நான் தெரிகின்ற தண்ணீரை பருகிக்கொள் என்று சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். யோவான் 4 அந்த சமாரிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கையினுடைய இயேசுனுடைய உரையாடலை நாம் பார்க்கின்ற போது அங்கே இயேசு கிறிஸ்தவும், தான் ஒரு ஜீவ தண்ணீர், நான் தருகின்ற இந்த தண்ணீரை குடித்தால் உனக்கு எந்த நாளுமே தாகம் ஏற்படாது என்று வாக்கு தத்தம் பண்ணி அந்த பெண்ணை அன்போடு அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவருக்கும் தாகமாய் இருக்கின்ற உணர்வு வேண்டும். நாம் எப்பொழுது தண்ணீர் குடிப்போம், நாம் தாகமாய் இருக்கும் போது மட்டும்தான் நாம் தண்ணீர் குடிப்போம். அதனால் நமக்கு பழமொழி சொல்லுவதுண்டு, தவிச்ச வாய்க்கு தான் தண்ணீர் என்று பழமொழி சொல்லுவதுண்டு. அப்படி தாகமாய் இருக்கின்ற போது நம்முடைய உடலிலே தண்ணீர் இல்லாத நிலையை மருத்துவ ரீதியாக டீஹைட்ரேஷன் என்று சொல்லி அழைப்பதுண்டு. அப்படி டீஹைட்ரேஷன் ஆகிட்டு என்று சொன்னால் என்னென்ன காரியங்கள் நமக்கு வெளிப்படும், சிம்டம்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் என்ன என்று சொன்னால், வாய் வறண்டு போகும், பசி அதிகமாக ஏற்படும், சோர்வு அதிகம் உண்டாகும், எரிச்சல் அதிகம் உண்டாகும், தலைவலி அதிகம் உண்டாகும். இது போன்ற அதிக அசௌகரியமான காரியம் நம்முடைய உடலிலே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது உண்டாகின்ற ஒரு காரியம். இது பிசிக்கல் டீஹைட்ரேஷன். ஆண்டவர் தருகின்ற தண்ணீரை நாம் பருக முடியாமல் போயிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்பிரிச்சுவல் டீஹைட்ரேஷன் ஒன்று ஏற்படும். ஸ்பிரிச்சுவல் டீஹைட்ரேஷனுடைய வெளிப்பாடுகள் என்ன என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கோபப்படுவது, கசப்பான உணர்வோடு இருப்பது, பொறாமையோடு இருப்பது, இரக்கம் இல்லாத தன்மையோடு இருப்பது, தனிமையாக இருப்பது போன்ற கொடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தருகின்ற நீரை நாம் பருக முடியாமல் போகின்ற போது ஸ்பிரிச்சுவல் டீஹைட்ரேஷனாக பார்க்கப்படுகிறது, நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைய நாளிலே நமக்கு தாகமாய் இருக்கின்ற உணர்வு வேண்டும். நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை நோக்கி கதறுகின்ற ஒரு அனுபவம் தேவை. அதனால்தான் இன்றைய நாளினுடைய சங்கீத பகுதி சொல்கிறது, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்ன காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு தேவை என்ற தாகம் வேண்டும். ஐ நீட் காட் ஹூ குவென்சஸ் ஆல் தர்ஸ்ட். கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தாகத்தை தீர்த்து வைக்க வேண்டும். என்னுடைய சரீர பிரகாரமான தாகம் அல்ல, என்னுடைய ஆவிக்குரிய தாகம், என்னுடைய ஆத்மாவுக்குண்டான தாகத்தை ஆண்டவர் தீர்த்து வைக்க வேண்டும். இதேதான் ஆண்டவர் சிலுவையில அவர் தன்னுடைய பாடுகளின் மத்தியிலே அவர் சொன்னார்,
தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தலையை சாய்த்த நேரத்தை நாம் பார்க்கின்றோம். தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வேண்டும் என்ற தாகம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது காரியம், அவர் அழைக்கின்ற ஆண்டவர், அழைக்கின்ற ஆண்டவர். முதலாவதாக அவர் அழைக்கின்ற ஆண்டவர், இரண்டாவதாக அவர் வாழ்வழிக்கின்ற ஆண்டவர். A God who gives. முதலாவதாக God who calls, இரண்டாவதாக God who gives. அழிக்கின்ற ஆண்டவர். 38வது வசனம் சொல்லியிருக்கிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற விஞ்ஞானோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வர வேண்டும், அவனுக்கு நான் என்ன செய்வேன், தண்ணீரை கொடுப்பேன். முதலாவதாக வா என்று அழைக்கிறார், இரண்டாவதாக நான் கொடுக்கிற தண்ணீரை பெற்றுக்கொள் என்று அழிக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், இரண்டாவது தேவைகளை சந்திக்கிறார், தேவைகளை நிவர்த்தி செய்கிறார் என்ற காரியத்தை இன்றைய நாளில நாம் பார்க்கின்றோம். இந்த வசனம் அங்கே சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஒருவன் தாகமாய் இருக்கிறான், தாகத்திற்கு தண்ணீர் கேட்டவுடனே அந்த தாகம் தீரும் வரைக்கும் தண்ணீரை பருகுகிறான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற நீரை எடுத்துக் கொள்ளுகின்ற போது அவன் தன்னுடைய சரீர பிரகாரமான தாகம் மட்டுமல்ல, அவன் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து தன்னுடைய உடலில் இருந்து ஜீவ தண்ணீரை பெருக்குகிறவனாக அவன் மாறிவிடுகிறான். ஜீவ தண்ணீரை பெருகிறவனாக மாறிவிடுகிறான். ஃப்ரம் ரிசீவிங் த லிவிங் வாட்டர் இன்டு எ சேனல் ஆஃப் லிவிங் வாட்டர், ஃப்ரம் ரிசீவிங் ஆஃப் பிளெஸ்ஸிங் டு சேனல்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங். வாங்குகின்ற நிலைமையை விட மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். வாங்குகின்ற நிலைமையை காட்டிலும் நம்மை கொடுக்கின்ற நிலைமைக்கு மாற்றுகிறார். ஏனென்று சொன்னால், ஒரு தாகமாய் இருக்கிறவனுக்குத்தான் இன்னொருடைய தாகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அவனுக்கு புரிய வரமாக இந்த சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து பிறனுடைய தேவைகளையும் பிறனுடைய கஷ்டங்களையும் அவனுடைய சூழ்நிலைகளையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே நான் அனுமதித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். கிரேக்கத்தில் இந்த வார்த்தை கொய்லோஸ் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க வார்த்தையை அங்கே ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அப்படி என்று சொன்னால், உள்ளிருந்து ஜீவ தண்ணீர் என்று சொன்னால் அது இருதயம் அல்ல, அது வயிற்றை குறிக்கின்ற ஒரு காரியம். பெல்லி என்று சொல்லப்படுகின்ற வயிற்றை குறிக்கின்ற ஒரு காரியம் ஏனென்றால் யூதர் காலத்தில் யூதர்கள் காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இருதயத்திற்கு அல்ல வயிற்றுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அங்கிருந்துதான் உணர்ச்சிகள் எழும்புகிறது, உணர்வுகள் உருவாகின்ற என்ற நம்பிக்கை யூதர்கள் மத்தியில் இருந்ததுனாலே அது உள்ளிருந்து என்று சொல்லப்படுவது வயிற்றிலிருந்து என்று பொருள்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்று சொல்லுகிற போது வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஜீவ தண்ணீரை குறித்து? எசேக்கியல் 47 அதிகாரம் 1 வசனம், யோவேல் 3 அதிகாரம் 18 வசனம் மற்றும் ஏசாயா 58:11, ஏசாயா 44:3 ஆகிய பகுதிகளிலே இங்கே ஜீவ தண்ணீரை குறித்து, ஆண்டவர் தருகின்ற தண்ணீரை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4 அதிகாரம் 23 வசனத்துல நாம் வாசிக்கின்ற போது, நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23 வசனத்துல நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் இந்த பகுதியில் அழகாக சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி அங்கே நீதிமொழிகளின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஜீவ ஊற்று என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. நம்முடைய புரிதலின்படி, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின்படி இருதயத்திலிருந்துதான் உணர்வுகள் எழுப்புகின்றன. மனம் என்பது அங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக நம்முடைய உள்ளத்திலே தீய சிந்தனைகளோ கெட்ட காரியங்களோ எழும்பாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில நாம் வாழ்ந்து வருகின்றோம். இது ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இதே யோவான் 3 அதிகாரத்திலே நீரையும் ஆவியையும் குறித்து நாம் நிக்கோதேமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து வருகின்றோம். அங்க நிக்கோதேமு கேட்கின்ற கேள்விக்கு, ஒருவன் எப்படி இறையரசுக்குள் புக முடியும் என்ற கேள்விக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீராலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் அவனால்
கடவுளுடைய ராஜ்யத்திற்கு புக முடியாது என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டங்களில மருத்துவர்கள் இந்த கொரோனா வைரஸை நாம் ஒழிக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், அல்லது அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க தினமும் காலை மாலை இரண்டு வேளையும் நீங்க ஆவி புடி நீராவியை புடியுங்கள் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்கின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய கொடிய இந்த கிருமியானது அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நீராவியை பிடிக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில இறையரசுக்குள் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீரினாலும் ஆவியினாலும் ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாளில நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தண்ணீராலும் பிறக்க வேண்டும், ஆவியாலும் நாம் பிறக்க வேண்டும். ஆகவேதான் அடுத்த பகுதியில் அவர் சொல்லுகிறார், அவர் தண்ணீரை ஆவியானவரோடு ஒப்பிட்டு சொல்லுகிற காரியத்தை இந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன செய்கிறார், நமக்குள்ளாக அவர் வந்து விடுகிறார், வாசம் செய்கிறவராக இருக்கிறார். வற்றாத ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவராக அவர் மாறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் முதலாவதாக அழைக்கின்றார், அழைத்த ஆண்டவர் நமக்கு தேவையானதை அளிக்கின்றார். மூன்றாவதாக அவர் நமக்கு ஆவியானவரை அளவில்லாமல் தருகின்றார், ஆவியானவரை அளவில்லாமல் தருகின்ற அந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பரத்துக்கேன் நிகழ்வின் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய பிதாவிற்கு ஏறி போனால்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ற வேறொரு தேற்றவாளன் உங்களிடத்திலே வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் என்ற காரியத்தை தன்னுடைய சீடர்களுக்கு அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இப்பகுதியில 39வது வசனத்திலே அவர்கள் பரிசுத்த ஆவியை குறித்து அறிந்திருக்காதபடியினாலே இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படாதிருந்த ஒரு காலகட்டத்தை இயேசு அவர்களோடு பேசி தன்னுடைய சீடர்களை முன்கூட்டியே ஆயத்தப்பு செய்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் இல்லையா என்ற கேள்விக்கு பதில், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் ஓட்டம் இருந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:2 ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சங்கீதம் 104:30 ஆண்டவர் ஊதினார், அப்பொழுது ஆவியானவரின் வழியாக மனிதன் உயிர் பெற்றார் என்ற காரியத்தை சங்கீதம் 104:30 நாம் வாசிக்கின்றோம். நெகேமியாவின் புஸ்தகம் 9:20 வசனத்தை நமக்கு சொல்லுகிறது, அவர்களுக்கு அறிவை உணர்த்தும்முடிய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்குமுடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர் என்று நெகேமியா 9:20 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆக ஆவியானவர் நல்வழிப்படுத்துகின்றவராக, ஆலோசனை தருகின்றவராக, ஆனால் ஒரு சில மக்கள் மத்தியில் மட்டுமே பேசுகின்றவராக அவர் காணப்பட்டார். இந்த கடைசி காலகட்டங்களிலே அவர் பரமேறியதற்கு பிறகு ஆவியானவர் எல்லோருக்குமான ஆவியானவராக மாற்றப்பட்டார். மாம்சமான யாவர் மீதும் பொழிவேன் என்ற வாக்குத்தத்தை இந்த இறுதி நாட்களிலே அவர் நமக்கு தருகின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். ஆக இந்த பகுதியிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், நான் தருகின்ற ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள் என்று சொல்லி நமக்கு வாழ்வளிக்கின்ற வள்ளலாக இருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுத்துகிறவராக அவர் இருக்கின்றார். வெளிப்படுத்தின புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 வசனத்துல நாம் வாசிக்கின்ற போது இறுதி நாட்களிலே நமக்கு நடைபெறுகின்ற ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு காட்சியை இங்கே ஆண்டவர் நமக்கு விவரிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 ஒரு நதியை குறித்து நாம் பார்க்கின்றோம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்ற காரியத்திலிருந்து அந்த பகுதி நாம் வாசிக்கின்ற போது இறை அரசு இந்த தெளிவான நீரோடையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த நீரின் அபிஷேகத்தை, நீரின் வாஞ்சியை நாம் பெற்றுக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கட்டளையிட்டு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டங்களிலே நீங்களும் நானும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆவியானவர் என்கின்ற பரிசுத்த நீரை பெற்றவர்களாக, உங்கள் மீது நான் தூய நீரை தெளிப்பேன் என்ற இசைக்கிழன் திருக்கன் வழியாக உரைத்த ஆண்டவர் நம்மீதும் அந்த தூய நீரை தெளித்து நாமும் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும், புது படைப்பாய் மாற வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைய நாளில ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்த்து நீரினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இறை அரசுக்குள் கடந்து செல்ல எல்லாம் வல்ல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.